ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எம்டாக் ப்ராடுங்க ஒரு ரிக்வஸ்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 5 சென்ட் ஒர்க்குக்கு வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கு. இந்த ஒர்க்கை பற்றி நான் வந்து அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறாங்கிறத பாருங்கள். இது சீரியல் நம்பர், மாடல் நம்பர், சீரியல் நம்பர்னு போட்டிருக்கோம். இருந்ததுன்னா எஸ் கொடுக்கணும், இல்லாட்டி நோ கொடுத்துருங்க. இதுவும் வந்து எஸ் கொடுத்துருங்க. நம்பர் பிளேட் இருக்குதான்னு பார்த்துட்டு நோ கொடுத்து எஸ் கொடுத்துருங்க. இப்போ நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு அப்புறமே சொல்கிறேன் என்னென்ட்டு. 08931C இது மாடல் நம்பரு, சீரியல் நம்பர் கீழே இருக்கு பாருங்க. 142144DH2G. ஓகே, இப்போ டைப் பண்ணியாச்சு. ஓகே, டைம் இன்னும் 1 நிமிஷம்தான் இருக்குது. நான் சொல்லிடுறேன் என்னென்ட்டு. இப்போ வந்து லெஃப்ட் சைடில் ஒரு மிஷினரியிலையோ எதிலோ ஜென்ரேட்டர்லையோ எதிலையோ ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாடல் நம்பர், சீரியல் நம்பர் 2 கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு இன்னொரு இதுக்கும் வந்து டேட்டா பிளேட் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் எஸ் கொடுத்துட்டு கீழே வந்து மேனுஃபேக்சர் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு தெரிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி வந்து அதர் மேனுஃபேக்சர்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இது கொடுத்து லிஸ்ட்டில் கொடுத்துருக்கறதெல்லாம் தேடி பாருங்கள், மேலேயே கொடுத்துருப்பாங்க. இருந்துச்சுன்னா கொடுங்க. சப்போஸ் தெரியல அப்படின்னா அதர் மேனுஃபேக்சரிங் கொடுத்துட்டு சமி கொடுத்துருங்க. இப்போ சமி கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ சப்மிட் ஆயிடுச்சு. என்ன ஒர்க்குங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ வந்து ஒரு மிஷினரியிலையோ இல்லை மோட்டார் இதிலையோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி மாடல் நம்பர், சீரியல் நம்பரும் போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு எஸ் கொடுத்துட்டு கீழே வந்து அந்த மாடல் நம்பரையும் சீரியல் நம்பரையும் பார்த்து அப்படியே டைப் பண்ணணும். கீழே மேனு ஃபஸ்ட்டே வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா மேனுஃபேக்சரர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இதுதான் ஒர்க்கு. இது ரெகுலராக வந்துட்டு தான் இருக்குது, டெய்லியும் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் ப்ளே ஆகும். மினிமம் வந்து $1 தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா சிஸ்டம், நல்லா கான்ஃபிகரேஷன், நல்லா ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக ஹிட்டு கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் போயிட்டு கேட்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெக்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.